அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்கு. இந்த நூலை வந்து எளிமையாக ஒரு வரியில் கூட எழுதலாம். Why do we need MKS as PM of India? அப்படின்னா, இன்றைக்கி பெட்ரோல் 104 ரூபா விற்கிது, நாளைக்கு 105 ரூபா விற்க போகுது. இது ஒன்று போதும், இவங்களுக்கு ஆளை தெரியல. ஆளை தெரிகிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனின் கேள்வியை இந்த நூல் முன்வைக்கும். சரி, இந்த நூல் வந்து ரொம்ப மேம்போக்கா அவரே எழுதியிருக்கிறாரு. ஹீரோ வர்ஷிப் பண்ணதா, இவராக இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார், அசகாயா சூரர் அப்படி இப்படின்னு போற்றி பாடுதானா? இல்லை. மிக மிக முக்கியமான ரொம்ப ஃபோக்கஸ்டான பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்குது. இப்போ உதாரணத்துக்கு, திராவிட இயக்க வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வரலாறு உடையது. இப்போ அதையெல்லாம் திரட்டி, இப்போ உதாரணத்துக்கு ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, மீனில் விட்டமின் ஏ இருக்குன்னா, அதையெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு சின்ன கேப்சூலில் ஒரு விட்டமின் மாத்திரையாக கொடுக்குறோமோ, அது மாதிரி திராவிட இயக்கத்தின் வரலாறில் எம்கேஎஸ் அவர்களுடைய பங்கை இந்த நூல் மிக அழகாக ஒரு விட்டமின் மாத்திரையை போல் நமக்கு எடுத்து ஊட்டி விடுது. நீ அதெல்லாம் போய் சாப்பிட வேணாம், இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதுங்கிற மாதிரி இந்த நூல் மிகவும் ஃபோக்கஸ்டாக அவரை வந்து பார்க்குது. அதுதான் இந்த நூலினுடைய ஒரு தனித்தன்மையாக நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பயோகிராஃபி ஆஃப் முதல்வர் எம்கேஎஸ்னு கூட சொல்லலாம். அடுத்து, இந்த நூல் வந்து ஏன் ஒரு 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 அரசியல்லாம் தாண்டி பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு நூலாகவும் இருந்துச்சு. இப்போ உதாரணமாக ஒரு புத்தகத்தை படித்து முடித்து விட்டு அந்த ஆசிரியருக்கு வாட்ஸ்அப்லேயோ இதுலையோ வாழ்த்து செய்தி அனுப்புவோம். ஆனால் இந்த நூலை படிக்க நான் ஆர்எஸ் கதிர்க்கு வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த நூல் வந்து நல்லா இருக்குது, இது இவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்படின்லாம். அது கிட்டத்தட்ட ஒரு காதல் மொழியை போல் அவரை வந்து பாராட்டிகிட்டு இருந்தேன். எதனால் அப்படின்னா, இந்த நூல் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் பொலிட்டீஷியனாக தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே ஒருவர் அறியப்பட்டார் இப்போ இல்லை, அதெல்லாம் சுக்குநூறாக உடைச்சிட்டாரு. அறியப்பட்டார் அப்படின்னா அது நம்மளுடைய முதல்வர் எம்கேஎஸ் தான். இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 2 தடவை சிஎம் ஆன உடனே பிஎம் கனவு கண்ட நூல் இல்லை. அது 2 முறை அவரை சிஎம் ஆகவோ அல்லது 3 முறை முதல்வராகவோ பார்த்து விட்டு ஆர்எஸ் கதிர் அவரை வந்து பிரதமராக கனவு காணல. உங்களுடைய கட்சி தலைவருக்கு, செயல் தலைவருக்கு முதல்வராகவே தகுதி இல்லைன்னு சில பேர் ஊழையிட்டு கொண்டிருந்த போது ஒரு மனிதன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான், எங்கால பிஎம்ஏ ஆவார்டா, அதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கிறான்னு இந்த புத்தகத்தை ஆர்எஸ் கதிர் எழுதியிருக்கிறான். அதான் இந்த நூலினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு ஏன் இதை நான் இன்ஸ்பைரிங்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக அந்த வாழை மரங்களுக்கு அடியில் வளர்ற சின்ன கன்றுகளை வந்து எடுத்து நட்டு வேறு இடத்துல வச்சுருவாங்க. ஏன்னா எந்த மரத்தின் அடியிலுமே இன்னொரு மரமோ செடியோ வளராது. ஆனால் என்ன எம்கேஎஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், வாழை மரத்துக்கு கீழேயே ஒரு மரம் வளர முடியாது எனும்போது எம்கேஎஸ் ஆலமரத்து அடியில் வளர்ந்து ஆலமரமாக நிற்கிறவர். கலைஞர் போன்ற ஒரு ஆலமரத்தை தாண்டி அவர் விட்டு விலகவும் இல்லை, அவர் அடியிலேயே முளைச்சு நான் அதை விட பெரிய ஆலமரமாக வந்து நம் முன் நின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அதனால தான் இந்த புத்தகத்தை நான் வந்து மிகவும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு உங்களை அண்டர்மைன், நீ உன்னால் இதை பண்ண முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது, நீ இதுக்கு லாய்க்கில் இதுதானே செய்ய நினச்சாங்க, இதுதான் ராகுல் காந்திக்கு செஞ்சாங்க, ஜெயித்தாங்க, இங்கே செஞ்சாங்க, அடிபட்டு இன்றைக்கு வந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நூலில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கலைஞர் தடுக்க முடியாதவராக கலைஞர் தடுக்க நினைத்தே தடுக்க முடியாதவராக எம்கேஎஸ் இருந்திருக்கிறார். அதையெல்லாம் இந்த நூல் வந்து மிக நுணுக்கமாக ஆராயுது. ஏன்னா கலைஞர்கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம், ஒன்றுமே ஜெயிக்காத ஒரு அப்பாக்கிட்டே நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம். ஒரு மகன் வந்து அப்பா டாக்டராக கனவு கண்டு தோற்று போயிருப்பார், அவர் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற அப்பா கிட்ட அந்த பையன் நல்ல பேர் எடுக்கிறதே கஷ்டம். இவங்க அப்பா வந்து உலகத்திலே பெரிய சீனியர் சர்ஜனு, அவர்கிட்ட ஒரு 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 நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அதை எடுக்க தான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரும் பார்க்கிறார். அதனால தான் இந்த அண்ணாமலை படத்தில் வினு சக்கரவர்த்தி ஒரு வசனம் சொல்லுவார், பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணுமா. நமக்கு மு க ஸ்டாலின் அவர்களை ஒவ்வொரு தரம் பார்க்கும்போதும், நீங்கள் அவர் அப்பாக்குன்னு இல்லை, அவருடைய அப்பாவினுடைய நண்பர்களுக்கு,
பேராசிரியர் அன்பழகனை போய் அவர் பார்க்கும் அந்த துணியாகட்டும், இல்லை முதல்வரான பின் வந்து அந்த அந்த சின்ன வயசில் அவருடன் இருந்த எதிர்த்த வீட்டுக்காரர்களை அவர் வந்து மதிக்கிற பண்பாகட்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு வெற்றியிலும் அவருடைய அப்பாவை நினைவு கூறுவதாகட்டும், அவருடைய நினைவு இடத்துக்கு போவதாகட்டும், எல்லாத்துலேயும் கலைஞரை முன்னிறுத்துவதாகட்டும், அப்போ தான் நமக்கு இந்த விஷயம் தெரியுது. எப்பேற்பட்ட பிள்ளையாகவும் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நூல் வந்து வெளிப்படுத்துது. இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நான் வர்றப்ப எனக்கு திடீர்னு ஒரு ஒரு எண்ணம், சரி இந்த மாதிரி வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு அதிமுகக்காரன் நூல் எழுதுனானா என்ன எழுதுவான், ஒய் டு வி நீட் ஜேஜேஎஸ், இப்போ இல்லை அந்த அம்மா எழுதுனா என்ன எழுதுவான் அப்படின்னா, ஒரு பக்கம் எழுதுவான் எங்கள் அம்மா இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு எழுதுவான், அது ஆங்கிலோடியன் வீட்டில் ரெண்டு வயசு ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசும். அப்போ நம்ம இவ்வளோ எழுத வேண்டியிருக்கு, இவ்வளோ செஞ்சதற்கு பிறகு நம்மகிட்ட எழுத இவ்வளோ விஷயம் இருக்குது, அவன்கிட்ட எதுவுமே இல்லை, இங்கிலீஷ் பேச தெரியும் இங்கிலீஷ் பேச தெரியும்னே வச்சு ரொம்ப ஈஸியாக. இப்போ அந்த அம்மா 40 சீட்டு அந்த அந்த முந்தின எலெக்ஷன்லாம் ஜெயிக்குது அப்படின்னா என்ன, நம்ம மக்கள் நம்பினாங்க அந்த அம்மா இங்கிலீஷ் பேசிடும் பிரதமர் ஆயிரும், அந்த அம்மாக்கு 40 சீட்டு கொடுத்துட்டோம்னா பிரதமர் ஆயிரும், அந்த அம்மாவும் அப்படி தான் சொல்லிச்சு, ராணுவம் அனுப்பேன் அதை அனுப்பேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக ரொம்ப கஷ்டம், அதிமுககாரன் ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவான், நம்ம உண்மையை சொல்லி நம்ப வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். என்ன திமுககாரனுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, அதிமுகக்காரனோட பொய்யை கூட ஈஸியாக நம்பிடுவான், திமுகக்காரனோட உண்மையை நம்ப ரொம்ப கஷ்டப்படுவான், அவனுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை கொடுத்து விலகிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து பொதுமக்கள்கிட்ட போய் இவர் முதல்வர் எம்கேஎஸை பற்றி தப்பாக பேசினா திமுகக்காரன் அடிக்கிறானோ இல்லையோ பொதுமக்கள் வந்து சாத்து சாத்துன்னு சாத்துவான். அன்று இந்த மாதிரி இன்றைக்கு ஆட்சி இருக்குது. திமுக என்ற கட்சி திமுககாரனின் கட்சி என்பது மாறி திமுக என்பது பொதுமக்களின் கட்சியாக இந்த 100 நாட்டில் ஆட்சியில் மாறிடுச்சு. இதுதான் முதல்வர் எம்கேஎஸ் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த ஜனநாயக மார்க்கெட்டில் நம்ம விற்கப்பட்ட கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கஷ்டம், 10 வருஷமாக நம்ம எவ்வளவு எழுதியிருக்கோம், எவ்வளவு கத்தியிருக்கோம், இல்லைப்பா நாங்கள் இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு மேயர் காலத்துலேயும் வந்திருக்காரு, இன்றைக்கி அந்த பதவியும் அந்த அதிகாரமும் வந்த உடனே நமக்கு வேலையெல்லாம் போச்சு, இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறதுனே தெரில, அவரே எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு. இப்படி தான் இந்த 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 நூல் வந்து அவருடைய சிறப்பம்சங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இன்னொரு எண்ணம் ஓட்டத்தில் அவர் முதல்வரான பின் அவருடைய செயல்பாடுகளையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்காம கடந்து போக முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நூல் இப்படியெல்லாம் பாராட்டின்னு சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள், இந்த நூல் வந்து எங்கேயுமே அவரை வந்து பாராட்டலை, அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை மட்டுமே சொல்லுது, அது பாராட்டுற மாதிரி இருக்குது. இதுதான் திமுக தலைவர்களுடைய ஒரு தனித்தன்மை, நீங்கள் பாராட்டணும், இதய தெய்வமே புரட்சி தெய்வமே இந்த தெய்வமே அந்த தெய்வமே பாராட்டணும், இங்கே வந்து அதை செய்யவே வேண்டியதில்லை, அவர் இவங்கெல்லாம் இப்படி வந்தாங்க செஞ்சாங்கன்னு சொன்னாலே அது ஒரு மாசாக இருக்கும். இதுதான் திமுகவிற்கும் அதிமுக தலைவர்களுக்குமான ஒரு அடிப்படை வித்தியாசம். நான் பார்க்குறேன், இப்போ நேற்று நைட்டு வந்து தலைவின் ஒரு பயோகிராஃபி படம் பார்த்தேன், அந்த படம் எடுக்க ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ஜெயலலிதா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க வீட்டு வாட்ச்மேனுக்கே தெரியாது, இல்லை அவருடன் கூட்டணி பேச போய் வாசல்லே உட்காந்துருந்த மறைந்த தலைவர் அவங்கெல்லாம் இப்போ நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது. அப்போ இவன் என்னடா எடுப்பான், இவனுக்கு என்னடா தெரியும், என்னடா எதுவுமே தெரியல, நம்ம எப்படி சித்திச்சுன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நீங்கள் எப்படா பயோகிராஃபி எடுப்பீங்க அப்படின்னா, இந்த ஆர்வம் தான் எனக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு. இப்போ நம்ம தலைவர்களை பற்றி பயோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் போய் நோண்டெல்லாம் வேண்டியதில்லை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஒரு மனோரமாவினுடைய ஒரு நிகழ்ச்சியில் தலைவர் கலைஞர் வந்து ராசாத்தி அம்மாள் மேட்டரில் எப்படி தயாள அம்மாட்ட மாட்டினார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். இப்போ தான் நம்ம தலைவர்களுடைய டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் போய் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம தலைவர்களை பற்றி எழுத வந்து நீங்கள் எங்கேயோ போக வேண்டியதில்லை, அவங்க சொன்னதை படித்தாலே போதும். ஆனால் ஜெயலலிதாவை பற்றி என்னடா இவன் எழுதியிருக்கேன், எப்படா கண்டுபிடிச்சான், என்னடா எழுதியிருக்கான்னு பார்த்தா, ஜெயலலிதாங்கிற பேரை வச்சு அவன் ஒரு லவ் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, அது வந்து அது முழுக்க முழுக்க பெரிய காதல் காவியமாக இருக்குது, பிரேக்கப் வருது, என்னடா நம்மளே இதெல்லாம் பேச மாட்டோமே, பேசுனா தப்புமா, ஏன்னா அதிமுகக்காரங்க எப்படா கோபமே படாமல் எப்படி அந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் வந்து வருது, பிரேக்கப் சீன்லாம் வருது அந்த படத்தில், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அந்த படத்தை பார்த்து ஆரம்பித்தா, மொதல் சீனில் தலைவரை அசிங்கப்படுத்தினாங்க கலைஞரை, சரி எனக்கு கோபம் வந்துச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் எம்ஜிஆரை அசிங்கப்படுத்தினாங்க, ஏசி எம்ஜிஆரே அசிங்கப்படுத்தினாங்க, 30 நிமிஷத்தில் ஜெயலலிதாவே அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ வந்து இப்படிதான் இருந்துச்சு அந்த
அந்த படம் எந்த அதிமுககாரனா படத்தெல்லாம் பார்த்தாங்களா? இப்போ உதாரணத்துக்கு நானே கேட்குறேன், பக்கம் இப்போ வந்து கலைஞரை பற்றி ஒரு பயோகிராஃபி வருதுன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்நேரம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆட்களுக்கு ஒரு படம் கலைஞருக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு படத்தில் கலைஞரை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லிட்டாலே நம்மால் விடமாட்டான், பொங்கி தீர்த்துருவோம், அடி வெளுத்துருவோம். அப்புறம் வந்து கட்சியே கட்டுப்படுத்தினாலும் ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட தொண்டர்கள் நிரம்பிய ஒரு இயக்கம் இது. ஏன் அப்படி இருக்குது, இந்த இயக்கம் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏன் தலைவர் கலைஞர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் தன்னை ஒரு நானும் சாதாரண மனிதன் தான்ப்பா அப்படின்னு காட்டக்கூடிய நிகழ்வுகளையும் அவர் ஏன் வந்து ஒளிவு மறைவில்லாமல் மக்கள்கிட்ட சொன்னார் அங்கிற இடத்துல தான் அந்த விஷயம் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன உணர்றாங்க, அவர் நம்மிலிருந்து வந்தவர், நம்மளுடைய தலைவர், நம்ம அப்பா, நம்ம தாத்தா, இது நம்மளுடைய இயக்கம், நம்மளுடைய குடும்ப இயக்கம் அப்படின்னு. மிகப்பெரிய தலைவர்களான போதும் நம்முடைய தலைவர் என்ன கால்கள் வந்து தரையிலேயே இருந்துச்சு. இதுதான் இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுடன் தொடர்பிலே இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து வானத்தில் பறந்தார்களோ கடைசியில் அவங்க கால்களையே கண்டுபிடிக்க முடியாமல் போகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. இதுதான் வந்து அடிப்படை வித்தியாசமாக நம்ம பார்க்க வேணும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். அதனால தான் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் திமுகவில் மட்டும் தலைவனை தொண்டன் கைவிட மாட்டான், தொண்டர்களை தலைவனும் கைவிட மாட்டான். அதற்கு வந்து இந்த எம்எம் அப்துல்லா, மதிப்பிற்குரிய எம்எம் அப்துல்லா எம்பி போன்றவர்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அது ஏன்கிறதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற ஆக்டிவாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அது அடுத்து இப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சரி, நம்ம இப்படி வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்துட்டோம், எம்கேஎஸ் ஆட்சி நம்ம எதிர்பார்த்ததை விட, நம்ம எதிர்பார்த்தோம், என்ன எதிர்பார்த்தோம், சரி ஓரளவு நம்ம வந்து ஒரு 60-70 மார்க் வாங்கிடுவோன்னா அவர் 100-120 மார்க் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட இது இருக்குது. சரி, யாரையா திட்டி எழுதுவோம், சரி நம்மளை பாராட்டி எழுத வேண்டிய தேவையில்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஆளுங்கட்சியை பாராட்டி எழுதிட்டு இருக்கோம்னா திட்டி எழுதலாம் அப்படின்னு அதிமுக பக்கம் திரும்பினா அதிமுகவே காணும். சரி, ஆட்சியில் இருந்தப்பயாவது பாஜக குப்தா எஸ் பாஸ் அப்படின்னு கேட்குற ஆர்எஸ் மனோவர் மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த மகளிர் மட்டும் நாகேஷ் மாதிரி ஆயிடுச்சு அதிமுக. அதை எடப்பாடியும் ஓபிஎஸும் சுமந்துக்கிட்டு உயிரோடு இருக்க மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டி எழுதுனா நமக்கே அசிங்கமாக இருக்குது. அதில் ஒன்றும் நம்ம திட்டி எழுதுவதற்கும் கண்டென்ட்டு இல்லை. சரி, நம்ம என்ன தான் பண்ணுறது, 10 வருஷமாக இது என்னடா பெரிய டிப்ரெஷனாக இருக்குது, நம்ம இது வரைக்கும் தோத்ததுக்கு தோத்துக்கிட்டே இருக்கோம் மேம் டிப்ரெஷனில் இருந்தால், இப்போ என்னடா ஜெயிச்சிட்டோம், வேலையே இல்லை, நம்ம என்னடா எழுதுறது அப்படின்னு நாங்கள்லாம் வேலையடிச்சு போச்சு நமக்கு. ஏன்னா தலைவர் கலைஞர் பண்ணாத இன்னொரு ஒரு அருமையான விஷயத்தை வந்து நம்மளுடைய முதல்வர் எம்கேஎஸ் பண்ணுறாரு. என்னென்னா என்ன செய்கிறாரோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாரு. இதுதான் திமுகவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக முன்னாடி இருந்துச்சு. இது இல்லாதது இன்றைக்கி அந்த வேலையும் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஏன்பா பக்கத்திட்டமாக சொல்லுது, ஏன்பா முதல்வர் இதை பண்ணியிருக்காரு, என்னப்பா நீ இன்னும் எழுதலை அதை பற்றி அப்படிங்குது. அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நான் எழுதி என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி தான் இது வந்து இருக்குது. இந்த மாதிரி என்னப்பா வேலை பார்க்குறது, நம்மளாம் இனிமேல் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு இப்படி இப்படி வந்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த புத்தகம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நம்மளோட அடுத்த கட்ட பணி அப்படிங்கிறத நமக்கு அடையாளம் காட்டுது. அந்த இடத்துல தான் ஆர்எஸ் கதிர் வந்து இந்த கம்பெனியில் வேலை இல்லைப்பா, இன்னொரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வாங்கன்னு நம்மளெல்லாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக கூப்பிடுகிறார். அப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் நம்மளாம் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஆர்எஸ் கதிர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்தை இதில் துவக்கி வைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி இருக்குது. நம்ம தான் இந்த மோஸ்ட் எலிஜிபிள் பீப்புள் பாயில் அதை வந்து தமிழ் பீப்புள் தான். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலம் இருக்குது, மானத்துலேயும் சரி மொழி பிரச்சனையும் சரி, சரி ஒரு சோத்த டெலிவரி பண்ண ஒரு ஆப் இருக்குன்னா அதில் 1008 பஞ்சாயத்து பண்ணுறாங்க இவன். அப்போ இப்படி இதை விட என்னப்பா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நம்ம. அது இன்னொன்று, பாஜகவுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் வந்து நன்றி சொல்லணும். எதெல்லாம் பெரிய பாசிட்டிவாக நமக்கு இருக்கோ அதையெல்லாம் நம்மளையே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக நினைக்க வச்சுட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி இந்தி திணிப்பு எதிர்ப்பெல்லாம் பற்றி நம்மளே நம்ம இளைஞர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. என்றைக்கு மோடி திருக்குறள் பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தமிழை வந்து தெளிஞ்சிட்டான், இவங்க வந்து எதுப்பா எதுக்குன்னு, எதனால் இந்தி வந்து வரவே கூடாது அப்படின்னு. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இருக்கிறது, மோசமான ஒரு ஆட்சி இருக்கிறது மத்தியில், அதாவது அது ஒரு ஆட்சினே சொல்ல முடியாது. 18,000 கோடிக்கு 100 ஃப்ளைட்டை விற்றுட்டு ஒரு ஃப்ளைட் 8,000 கோடிக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம சிஎம் வந்து பஸ்ஸில் சிட்டி பஸ்ஸில் போய் கலாய்வு பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கட்டி கொண்டு இருக்கிற 20,000 ரூபா பாராளுமன்றத போய் நைட்டு போய் கலாய்வு பண்ணுறாரு. கலாய்வுக்கு லோ ஆங்கிள்
கேமரா. இந்த முன்னாடிலாம் ஜெய்சங்கர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி கீழே கேமரா வச்சுருப்பாங்க அவர் ஷூக்கு, ரெண்டு ஷூக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சு. இது பேர் தான் கலாய்வு, அதுவும் திடீர் கலாய்வு. அப்போ இதுதான் வந்து அவர் வந்து திடீர்னு போனப்போ என்னென்னா கேமராவா அப்படியே பாதையில் வச்சுருவாங்க இப்போ அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு. அப்போ இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டான். அதுபோக நம்ம இங்கே இங்கே வந்து ஆட்டுக்குட்டிகளின் சத்தமும் நிறையா இருக்குது, இதெல்லாம் நம்ம எதிர்த்து எழுதலாம். ஆனால் அதெல்லாம் எதிர்த்து எழுதுனதுக்கு நம்ம கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அப்போ முன்னாடிலாம் நம்ம நினைப்போம் ஐபிஎஸ்னால் பெரிய படிப்பு, ஐஏஎஸ்னால் பெரிய படிப்பு. கிரண்பேடி வந்து ஒரு 50% குறைச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யுனெஸ்கோ இன்று வந்தே மாதிரத்தை சிறந்த பாடலாக அறிவித்திருக்கிறது. உட்டா நீங்கள் வந்து ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க யுனெஸ்கோ பாடலுக்கு, இதுக்கு வந்தே மாதிரத்துக்குன்னு சொன்னால் கூட அவங்க போடுவாங்க. அதில் ஒரு 50% குறைஞ்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க கவர்னராக தாங்க இருந்தாங்க, கட்சி தலைவர் அல்ல. நம்மளுக்கு கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் டோட்டல் காலி. அன்புச்செல்வன் ஐபிஎஸ்ஸை பார்த்து கூட 4 பேர் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை பார்த்து கோச்சிங் சென்டர் போனவெல்லாம் திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ மோசமான ஆட்களை வச்சு தான் இவங்க கட்சி வழக்க பார்க்குறாங்கன்றப்ப அப்போ அவங்களால இங்கே வர முடில. இப்போ நம்ம அங்கே போயிடுறது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. அதற்கு இந்த புத்தகம் வந்து வழி செய்யும். பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஆர்எஸ் கதிர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.